மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கம். நான் நடிகர் இயக்குனர் சுகுமார், உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சந்திப்பே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநலம் விஷயத்துக்காக தான் நான் வந்து இந்த சந்திப்பை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இதில் வந்து சர்வதேச மனித உரிமை கவுன்சிலோட தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர், பசி இல்லாத சென்னை அப்படிங்கிற அறக்கட்டளை மூலமாக கடந்த கொரோனா காலங்களில் நிறைய ஹெல்ப் பண்ணவர் என்னுடைய நண்பர் வந்து திரு டிஎம் ஏழுமலை அவர்கள். அவருடைய முன்னேற்பாடு பற்றி தான் இந்த மீட்டிங் நடக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அருமையான நடிகர் அருள்மணி சார், என்னுடைய படத்தின் கதாநாயகி நிர்பயா. நிர்பயாவை பற்றி சொல்லணும்னு சொன்னால், டெல்லி கேங் ரேப்னு 2012 மிகப்பெரிய நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம். எல்லோரும் சேர்ந்து கற்பழித்த ஒரு பெண் இறந்து போனதுக்காக நிர்பயா அப்படிங்கிற கொலை வழக்கு உங்களுக்கு தெரியும். அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போய் அங்கே போராடி தன்னுடைய பெயரையே நிர்பயாங்கிற பேரை ரேவதிங்கிற பேர் நிர்பயான்னு மாற்றிக்கிட்டு கெஜட்டில் எல்லாத்துலேயும் மாற்றினது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமான ஒரு படத்தை எடுத்து அதுக்கு நிறைய விருதுகள் வாங்கின ஒரு பெண் அவங்க. ஒரு பொதுநல விஷயத்துக்காக வந்தவங்க. இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய அருமையான இங்கே இவர் இருக்கார், உதயானன் அவர்கள். மிக சிறந்த நகைச்சுவையாளரும் ஒரு நடிகரும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரும். இப்போ நாங்களாம் எதுக்கு ஒன்று கூடி இருக்கோம்னு சொன்னால், திரையுலகத்திலேருந்து சில விஷயங்கள் செய்யும் பொழுது அது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு எனது நண்பர் ஏழுமலை அவர்களுடைய முயற்சிக்காக நான் கொடுக்குற ஆதரவு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இது எதுக்காக இந்த மீட்டிங்கிறது நான் சொல்லிடுறேன் சுருக்கமாக. எப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆபாச விஷயங்களெல்லாம் பொது வலைத்தளங்களில் நிறைய நிகழ ஆரம்பிச்சிச்சு. அதில் வர்றவங்களெல்லாம் வந்து பெரிய செலிப்ரிட்டியாக மாத்திர ஒரு சில விஷயங்களும் வந்து ஒரு கேவலமான விஷயங்களும் அரங்கேற்று தான் இருக்குது. இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்போ கடந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த 1.5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை அப்படிங்கிற ஒரு அமைப்பே வந்து வேறு மாதிரி எப்படி தான் எடுத்துன்னு போகிறதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருக்குது இந்த அரசாங்கம். ஏன்னா அதனால பார்த்திங்கன்னா ஆன்லைன் வகுப்புகள் எல்லாம் ஆரம்பித்து எல்லா குழந்தைங்க கையில் எல்கேஜிலேருந்து எல்லா பசங்களுக்குமே வந்து ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இதுக்குன்னு சில ஆபாச வலைத்தளங்கள் இருக்குது, அங்கே போய் நீங்கள் என்ன வேணால் கூத்து அடிச்சிங்க, கும்மாள் அடிங்க, அதுக்கு எங்களை பற்றி பிரச்சனை இல்லை. இதை ஏன் நாங்கள் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதுக்கு சார் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன யாருக்கு மேலே அக்கறை நீங்கள் கேட்கலாம், பட் நாங்கள் கேட்டே ஆகணும். எங்கள் சினிமாவுக்கு ஒரு தணிக்கைத்துறை தனியாக இருக்குது மத்திய அரசின் மூலமாக. நீங்கள் எந்தெந்த காட்சிகளை வந்து எப்படி சொல்லணும், எப்படி செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, இது ஆபாசமான காட்சி இதை நீக்குங்க, இது ஆபாசமான வசனம் இதை நீக்குங்க அப்படின்னு ஒரு தணிக்கைத்துறை சென்சார் போர்டு இருக்குது. அது கூட வந்து நீங்கள் தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் நீங்கள் வந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி உள்ளே வந்து உட்காந்தால் தான் உங்களுக்கு அதில் உள்ள விஷயங்கள்லேயே உங்கள் வந்து யாராவது பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட், இல்லை A/U அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஆனால் நம்ம யூடியூப்பில் இருந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தணிக்கைன்னு ஒன்று இல்லவே இல்லை. இதில் நான் சொல்ல வந்த ஒரே ஒரு காரியம், ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இப்போ நம்மள நிறைய பேர் வந்து படித்தவங்க பாமர ஜனங்களுக்கெல்லாம் வந்து இதனுடைய பேரண்ட்ஸ் கைடு, பேரண்ட்ஸ் கார்டு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு கொடுத்தா குழந்தைங்க வந்து அதை பார்க்க வேண்டிய அவசியம் வராது அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் பாமர ஜனங்கள் வந்து இன்றைக்கி ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அதை பற்றி படிக்கிறாங்க, அது அவருக்கு தெரியும். அவங்க நினைக்கிறாங்க பிள்ளைக்கு ஆன்லைன் படிப்பு கட்டுறோம் போகுதுன்னு, ஏதோ வந்த விலைக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கையில் கொடுத்துட்றாங்க, அவங்க ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிடுவாங்க, அதில் வந்து அடல்ட்டு ஏன்னா வயது வந்திருக்கிறான ஐடி தான் அதில் இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுனா ஈஸியாக ஆன்லைன் வகுப்பு முடிஞ்சோடனே ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு அவங்கவுங்களுடைய, ஏன்னா இப்போ எல்லாருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு போனதுனால அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, கூலி வேலைக்கு போவாங்க, கட்டட வேலைக்கு போவாங்க. இந்த குழந்தை அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் அதை பார்க்கக்கூடாதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு வக்கரமான விஷயங்கள்ல இருந்து அரங்கேற ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு நிறைய சம்பவங்கள் உதாரணமாக இருக்குது. நான் நிறைய வந்து யாரையுமே நேரடியாகவும் தாக்கவும் இல்லை, ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் பண்ண முடியும். இனிமேல் இது போன்ற அசிங்கங்கள் வராமல் நம்ம தடுக்க முடியும். ஏற்கனவே உள்ள வக்கரமான வீடியோக்களை நம்ம தூக்கவும் முடியும். இதை அரசு நினைத்தா செய்ய முடியும் அப்படிங்கிறத நண்பர் ஏழுமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைலேந்திர பாபு அவர்களிடம் போய் டிஜிபி சார்கிட்ட அவரோட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்டு பொதுஜனங்க வழக்காக வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது தொடர்ந்து ஏன்னா முடக்க முடியல, ஒரு ஐடியில் முடக்கினா இன்னொரு ஐடியில் வந்துடுறாங்க, இன்னொரு முளைச்சிடுறாங்க. எப்பா தமிழர்கள் பண்பாடு நாகரிகம்னு பேசி உலகுக்கே கற்றுக் கொடுத்தார் நம்ம தமிழ் சமுதாயத்திலிருந்து இப்படி விஷக்கிருமிகளெல்லாம் வந்து உருவாகிறத நம்ம தடுக்கணும், அது நமக்கு பொறுப்பு இருக்குது. அதை நம்ம அந்த திரைத்துறையின் சார்பாக என்னோடய வேண்டுகோளாக வைக்கிறேன்.
இதே மாதிரி எல்லாருமே வந்து தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒரு சேனலில் வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் ஒரு சேனலில் டிவியில் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஆபாசமாகவோ இல்லை தப்பான விஷயமாவோ தோணுதுன்னா அதுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, ஒரு நம்பரே கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த யூடியூப்பில் இருக்கிற விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு தெரியலை. என்னுடைய டார்கெட்லாம் அப்படி தான், இந்த தலைமுறைக்கு நல்ல கல்வியை கொடுக்கறது மட்டும் நம்மளுடைய பொறுப்பு இல்லை, அவங்கள ஒரு நல்ல மனநிலை உள்ள பிள்ளைகளாக நம்ம வளர்க்குறதுனால்தான் வளர்த்தாதான் எதிர்கால சமூகம் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி நடக்கிற கிரைமில் 90% இந்த மாதிரியான ஆன்லைன் விஷயம், இந்த மாதிரி யூடியூப்பு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு போன்ற சமூக வலைத்தளங்கள்லாம் நடக்குது. இதை நாங்கள் வந்து சொன்னால் கூட அதில் இருக்கிற சில செலிபிரிட்டி அதாவது என்ன பண்ணுறாங்க, இது எவ்வளோ கேவலமாக போயிடுச்சுன்னா எவ்வளவு ஒரு முன்னுதாரணம் பாருங்க, தப்பான முன்னுதாரணம் அப்படின்னு ஆகிடுனா ஒரு குழந்தை அதை பார்க்குற ஒரு 10 வயசு 15 வயசு குழந்தைக்கு என்னென்னா, ஓஹோ இப்பெல்லாம் அவுத்து போட்டு ஆடுத்தா அசிங்கசியமாக பேசிட்டா ஆபாசமாக திட்டிவிட்டா பிரபலம் ஆயிடலாம், சினிமாவில் கூட்டு பேரலாக்கிடுவாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க சார் இப்படிலாம் பண்ண தான் நீங்கள் பார்க்குறாங்க, அதனால நாங்கள் அப்படி பண்ணுறோம். நாங்கள் ஒவ்வொரு டைரக்டர்ட்டு போய் நாங்கள் இப்படிலாம் எந்த டைரக்டர்ட்டும் போயிட்டு இந்த மாதிரி ஆபாசமாலாம் வந்து பார்த்தெல்லாம் வந்து கொடுக்குறதில்ல சார். ஆனால் சில குறிப்பிட்ட சில சேனல்கள் சொல்ல முடியலை, சில சேனல்களில் இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு அவார்டெல்லாம் தர்றானுங்க. அப்போ நான் ஒரு செலிபிரிட்டி வீட்டில் என் குழந்தை கேட்கறதுல யார் எதுக்கு அவார்டு தர்றாரு, அசிங்கசியமாக பேசி பிரியலாயிட்டாருமா, அதனால் வந்து அவருக்கு அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓஹோ இப்படிங்க இருக்கலாமா, இதுதான் இதுவா சார் நம்முடைய அப்துல் கலாம் கண்ட சமுதாயம், 2021 வல்லரசு ஆகணும் இந்தியான்னு சொல்லி கனவு கண்டவருடைய விஷயமா இது, நமக்கு எதுக்கு பண்பாடு, அப்புறம் எதுக்கு கலாச்சாரம், அதுக்கப்புறம் தமிழருடைய மரபு, இதெல்லாம் நம்ம பேசி தெரிய வேண்டியதுவே கிடையாது. ஸோ முடிஞ்சவரை இந்த இனிமே வரவங்க கூட இதை ஃபாலோ பண்ணி இதாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், அந்த கண்டனம் நிச்சயமாக காவல்துறை மூலமாக அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும், இதுக்கு மேலே ஒரு அதாவது உங்களுடைய எல்லையை தாண்டி நீங்கள் விளையாடாதீங்க, எங்களுடைய மக்களை கெடுக்காதீங்கன்னு சொல்கிற விஷயத்துக்காக தான் இந்த மீட்டிங். இது சம்மந்தமாக இன்னும் ஒரு விஷயங்களை எங்கள் அண்ணன் அருள்மணி அண்ணன் அவர்களுக்கு பேசுவாங்க. இப்போ யாரை பற்றி சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க, ஜென்ரலாக பேசுகிறீங்க, யாரை பற்றி சொல்கிறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிபி முத்து, அப்புறம் வந்து ஏன்னா ஒரு லிஸ்ட்டே எடுத்து வச்சுருக்காரு, ஏன்னா அவங்க மேலெலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறது, அதில் அதாவது நல்ல நல்ல சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பிள்ளைகளாக நம்ம கொடுக்கணும்னு நினச்சி ஒரு நல்ல நோக்கோட செயல்படுற அவர் வந்து இல்லை லிஸ்ட்டே எடுத்து வச்சுருக்காரு. பேர் குறிப்பிடுங்க. பேர் நிறைய இருக்குது, நான் என்ன சொல்லுமா, நான் நிறைய சேனல்லாம் அப்படி பார்த்தது இல்லை, அதனால் இப்போ நான் சொல்கிறேன் ஓப்பன் அது ஜிபி முத்துங்கிறவர், அப்புறம் இலக்கியா, அப்புறம் இந்த ரவுடி பேபி சூர்யா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாலஞ்சு லிஸ்ட்டெல்லாம் எனக்கு சொன்னார், நான் அதை பார்க்கும்போது எனக்கே காது குசுது கண்ணு குசுதுன்னா அவன் நான் என்ன சொல்லிருக்க முடியும். ஸோ எங்களுடைய திரை உலகம் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையோட நண்பர்கள் மூலமாக நான் பதிவு பண்ணுற ஒரு விஷயம், இது ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு இது செய்யலா மாதிரி இது நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எங்களுடைய சார்பாக. பத்திரிகையாளர் நண்பர்கள் வணக்கம். இந்த சமுதாயத்து மேலே அக்கறை உள்ள ஒரு நபராக வந்து நான் இந்த கோரிக்கையை வலியுறுத்திருக்கேன் அரசாங்கத்துக்கு, இது போன்ற பல்வேறு கோரிக்கையை நான் அரசாங்கத்துக்கு வலியுறுத்திருக்கேன். ஸோ அதில் நான் வெற்றியும் அடைஞ்சிருக்கேன். அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, நம் சமுதாயத்தின் பிரச்சனை. இன்றைக்கி கொரோனா உருவாகி கையெடுத்து கும்புற கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அது சேரும், வேறு எந்த நாட்டுக்கும் அது சேராது. அப்படிப்பட்ட இந்த நம்மளோட கலாச்சாரம் வந்து இன்றைக்கி உலக அளவில் வளர்ந்துருக்கு. இன்றைக்கி எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்கள் பார்க்கலாம், இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் கை கொடுக்குறவங்க கூட கையெடுத்து கும்பிட்றாங்க, அந்தளவு நம்ம கலாச்சாரம் வந்து வளர்ந்துட்டுருக்கு விஞ்ஞானத்தில். அப்படிப்பட்ட நம்ம தமிழ் மண்ணில் பிறந்தவங்க நம் தமிழ் கலாச்சாரத்தை வந்து மிகுந்த மன உறுத்தத்தை விட ரொம்ப மோசமான நிலையில் வந்து சிதைக்கிறாங்க. ஸோ அதை வந்து எங்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. இதுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூலை 1 வந்து போராடிட்டுருக்கோம். ஜூலை 10 முதல் மனு கொடுத்துருக்கேன் டிஜிபி அலுவலகத்தில், அதை தொடர்ந்து ஜூலை 23 ஒரு மனு கொடுத்துருக்கேன். ஸோ இது போல் வந்து நான் நிறைய பேர் ஆதரவு கேட்டுட்ருக்கேன், நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பல்வேறு நாடுகள்லேருந்து எனக்கு தொலைபேசி மூலமாக எனக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க. இது என்னோடய பிரச்சனையை எடுக்காமல் இது நம்ம மக்களோட பிரச்சனை, நம்ம சமுதாயத்தோட பிரச்சனை, நம்ம எதிர்காலத்தோட பிரச்சனை அப்படின்ற ஒரு நல்ல கருத்தோட உடனடியாக வந்து தமிழக அரசு இதில் வந்து துரிதமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதே பப்ஜி மதன் கதை எடுத்துக்கலாம், ஒரு பேன் பண்ண கேமு பப்ஜி. ஸோ அதில் வந்து அவர் வந்து ஆபாசத்தை வந்து பேசினார்ன்றதுக்காக அவர் மேலே வந்து குண்டா சட்டம் பாய்ந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதே பீச்சில் வந்து ஃப்ராங்க் ஷோன்ற பேரில் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆபாசமான பேச்சுக்களை வலியுறுத்தினாங்க, அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தவங்க இந்த குறிப்பிட்டு ஜிபி முத்து, இலக்கியா, ரவுடி பேபி சூர்யா, திருச்சி சாதனா,
காத்து கருப்பு கலை சேலமணி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சமூக வலைத்தளங்களில். இவங்க மேலே வந்து நான் ஒரு ஆள் புகார் கொடுக்கல, எனக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5 அமைப்பினர் வந்து இவங்க மேலே புகார் கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க, திருப்பூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க, சென்னையில் கொடுத்துருக்காங்க. இதுமாரி பல்வேறு மாவட்டங்களில் வந்து கமிஷனரும் சிஎம் செல்லு இது இல்லாமல் வந்து சிஎம் தனிப்பிரிவுக்கு வந்து ஆன்லைன் மூலிமா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ புகார் அளிக்கப்பட்ட நிலையிலேயே வந்து இவங்க மேலே வந்து எந்த வித நடவடிக்கையாக எடுக்காமல் இருக்கிறது இது எந்த விதத்தில் நாயன்றது தெரியல. ஏன்னா இவர்கள் வந்து இப்படியே விட்டால் வந்து நம்ம சமுதாயம் வந்து சீரழிஞ்சு போயிடும். இன்றைக்கி வந்து 10 வயசு பையனுக்கு வந்து தாய் யார், தங்கை யார், அக்கா யாருன்ற அளவுக்கு தெரியாமல் நிலைமை போயிட்டுருக்கு. ஃப்ராங்க்ஷோன்ற பேரில் இவங்க வந்து 10 வயசு பையனை வச்சு ஒரு டீச்சரை வந்து மானபங்கப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கிறதுக்க ஒரு விஷயம். அதாவது பிஞ்சு மனசில் வந்து ஆசை இவங்களே வளர்க்குறாங்க. இந்தமாரி பண்ணுற ஒரு செயல்களால் வந்து அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளும் ஒரு டீச்சர்கிட்ட போய்ட்டு இந்தமாரி மூவ் பண்ணி பார்க்கலாம், நம்மளும் சொல்லி பார்க்கலாம், அவங்க நம்ம லவ் பண்ணுறாங்க, அந்தமாரி ஒரு ஆசைகளை வந்து உள்ளே விதைக்கிறாங்க. நான் புகார் கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க லைனாக வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் என்ன போடுறாங்கன்னா, யார் நினைச்சாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் பாருங்கள், கஷ்டமாக இருந்தால் மூடினு போங்கன்றாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு கோரிக்கை வலியுறுத்துகிறேன், அதை கண்டனமாக கூட நான் தெரிவிக்கிறேன். ஒரு ஜிபி முத்துன்ற ஒரு நபர் மேலே பல்வேறு தரப்பு மாவட்டங்களில் வந்து ஏகப்பட்ட புகார் அளிக்கப்பட்டிருக்கு. காவல்துறையில் வந்து அவர் மேலே வந்து புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடந்துனுக்குது. இந்தமாரி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்ம திரையுலகினத்தில் உள்ள நடிகர் சசிகுமார் அவர் வந்து ஒரு படம் இயக்குறாரு. அந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் வந்து நேற்று அந்த படமும் நடிச்சுட்டு சன்னிலியா கொடுப்பா படமும் நடிச்சுட்டு உலக புகழ் பெற்ற பாலிவுட் ஆக்டர் சன்னிலியா அவங்க கூட படமும் நடிச்சுட்டு வந்து அவர் லைவ் போட்டு பேசுகிறாரு, நான் நடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு. அப்போ இவங்க முழுக்க முழுக்க இவங்க வந்து ஆபாசத்தை மொட்டமே திரையில் காட்டி இவங்க வளர்ந்து வந்து இன்றைக்கி திரையுலகம் உள்ளே வராங்க. இவங்க வந்து திரையுலகத்தில் என்ன கொடுக்க போகிறாங்க? அப்போ இவங்களால வந்து திரையுலகத்தில் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது இந்தமாரி எல்லாருமே வந்து ஆபாசமாக பேசி ஆபாசமான புகைப்படங்களை காட்டி எல்லாரையும் அசிங்கசியமாக தீர்னா நம்மளும் பெரிய ஆளாக இல்லாமான்ற எண்ணங்களை வந்து விதைக்கிறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது. தமிழக அரசு உடனடியாக இவங்க மேலே வந்து துரிதமான நடவடிக்கை எடுக்கணும். நான் கொடுத்த மனுன்றதை விட இந்தமாரி என்னமாரி பொதுமக்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இவங்க மேலே ரொம்ப ஆத்திரத்தில் இருக்காங்க பொதுமக்களை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொதுமக்கள் மேலேயும் தவறு இருக்குன்றாங்க. பொதுமக்கள் வந்து தவறு சொல்ல முடியாது. அதாவது வந்து யாரும் போய்ட்டு ஜிபி முத்துன்னு டைப் பண்ணி போயிட்டு அவங்க சேனலை பார்க்கறது இலக்கியான போய் பார்க்கறது கிடையாது. இவங்களோட வியூவர்ஸ் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா சமூக வலைத்தளமும் இவங்களோட புகைப்படமும் இவங்களோட வீடியோக்கெல்லாம் வருது. அதிலே பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருனா லெட்டர் படிக்கிறன்ற பேரில் இவரே ஒரு 10 பேரை செட் பண்ணி வச்சு ஒரு ட்ரோல் பண்ணி இவரே வந்து ஃப்ரம் அட்ரஸ் எதுவுமே காட்டாமல் நான் ஒரு கடிதத்தை உருவாக்கி அந்த கடிதத்தில் வந்து இந்தமாரி ஆபாசமான விஷயத்தை இவரே செட் பண்ணி அதை வந்து திரையில் காட்டுறாரு. அது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கி 10 வயசு பையனுக்கு வந்து ஒரு பெண் உறுப்புகளை வந்து திரையில் காட்டுறாரு, அவனுக்கு அந்த நாலேஜ் என்னன்னு தெரியாமல் இருக்கும். இவர் காட்டுறதுனால என்ன பண்ணுறான், அவன் வந்து அதில் வந்து அடிக்ட் ஆகிறான். அதை எப்படி நம்ம பார்க்கணும், அதை எப்படி பார்க்க முடியுன்ற அளவுக்கு ஒருத்தனை வந்து தள்ளப்படுறாங்க. இவங்க மேலே வந்து மிகுந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இவங்க ஐடியை முடக்கிறது மட்டும் கிடையாது, இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இனி வர காலங்களில் இவர்கள் போல் வந்து தவறு செய்யணுன்ற எண்ணம் வந்து யாருக்குமே வராது. இந்த தமிழக அரசையும் காவல்துறையும் இந்த சர்வதேச மனித உரிமை கழகம் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் பொதுத்துறை டாக்டர் டி எம் ஏழுமலை, எந்த விஷயங்களையும் மக்களுக்கு எடுத்து செல்கிற விரைவாக சென்று சேர்க்கிற தொலைக்காட்சி தொழிலுக்கும் நெட் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் வருகை புரிந்திருக்க பத்திரிகையாளருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் நடிகர் அருள்மணி. ஒரு கல்வியாளராக, ஒரு நடிகராக, ஒரு வழக்கறிஞராக நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கி கல்வித்துறை வந்து கொரோனா வந்த பிறகு ஒரு பெரிய மாறுதலை கொண்டாந்துருக்கு. எல்லாம் வீட்டில் இருந்தே நெட்டில் பார்க்கக்கூடிய ஒரு யூடியூப்லேயோ இல்லை வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்க்குற நிலைமை வந்திருக்கு. என்னுடைய பையன் 6 கிளாஸ் படிக்கிறான். அவன் வந்து செல்ஃபோன் வச்சு பார்த்துட்ருக்கான், கிட்ட போனால் இதை மாத்துறான். அவன் என்ன பார்க்குறான், சவுண்டுக்கு ஒரு ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்தேன், ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டான், ஹெட்ஃபோன் மட்டும் வச்சுட்டு பார்க்குறான். அவன் என்ன பார்க்குறான்னு தெரியல. இப்போ அவனை ரொம்பவும் கண்காணிக்க முடியாது. திடீர்னு பார்த்தா பெட்ரூம்ல போய் உட்காந்துக்கிறான், தனியாக உட்காந்துக்கிறான். அப்போ ரூம்ல நுழைஞ்சா அவன் தான் பின்னாடி இருக்கான். ரூம்ல நுழைஞ்ச உடனே ஏதோ கிட்ட போனா ஏதோ மாத்திரான். அவன் என்ன பார்க்கறான் என்னன்னு தெரியல. ஏன் இதில் சொல்றேன்னா, இவங்கெல்லாம் சொன்ன கம்ப்ளைண்ட் இப்படி பார்க்கும்போது இந்த ரவுடி பேபி சூர்யா ஒரு லிஸ்ட் பெரிய லிஸ்ட் சொன்னாங்க. அவங்கெல்லாம் போடுற வீடியோ திரும்பி எதிர்த்தே பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. இந்த அளவுக்கு வீடியோ போடும்போது நம்ம கண்ணில் போடும்போது நம்ம பிள்ளைங்க கண்ணிலையும் போடுமே. ஒரு ஒரு இன்னொரு விஷயத்த சொல்றேன். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ஒரு லேடி, ஒரு லாயர், அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு இப்படி பேசியிருக்காள், இப்படி பேசியிருக்காள். அவங்க
பிடிக்காத மாதிரியே பேசுறாங்க. ஆனா அடுத்து நேற்று இப்படி பேசுறாங்க, நீ இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரு கூட இதை பார்க்கணுங்கிற எண்ணம் வரும்போது பப்ளிக் எல்லாருக்கும் வரும், ஏன் பிள்ளைகளுக்கு தான் வரும். இப்ப இந்த பிள்ளைகள் ஒரு 6 வயசு 10 வயசு இருக்கிற பிள்ளைங்க 10வது 12வது படிக்கிறவங்களாம் இதை பார்க்கிற போது எந்த அளவுக்கு மனம் மாறி நாமளும் இப்படி பேசலாம், நாமளும் இப்படி யூடியூப்ல பேசலாம், நாம இப்படி யூடியூப்ல பேசினா நம்ம பெரிய விஐபி ஆயிருவோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த சமுதாயம் கெட்டு போகக்கூடாது. தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தை பத்தி நம்ம அதிகம் பேசுறோம், ஆனா கலாச்சாரத்துக்கு மாறுபட்டு இவர்கள்லாம் இப்படி வீடியோ போடுறாங்கன்னு சொன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் நிறைய வரணும், நிறைய வியூஸ் வரணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இது போட்டு மக்களை கெடுக்கிற, மாணவர்களை கெடுக்கிற, இளம் பிள்ளைகள மனசை மாற்றக்கூடிய நிலைக்கு இந்த சமுதாயம் போயிடுமோங்கிற பயத்தின் காரணமாக நான் பேசுறேன். எனவே இதை அரசு காவல்துறை வைத்து தக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக மக்களையும் இளம் பிள்ளைகளையும் காப்பாற்ற முடியும் என்கிற கோரிக்கை வைத்து அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்களையும் விளம்பிள்ளைகளையும் காப்பாற்றுங்கள் கேட்டுக்கொள்கிறேன். விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நிர்பயா ரேவதி. நான் யாருன்னு சில பேருக்கு தெரியாது. ஓடுற டெல்லியில் ஓடுற பஸ்ஸில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அந்த கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். அமிதாப் பச்சன் சாங் எழுதியிருக்காங்க. 2012 அந்த மூவி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் எந்த பெண்களுக்கும் இப்படி ஒரு தப்பான இன்சிடெண்ட் நடக்கக்கூடாதுன்னு நான் இந்த ஃபிலிம் பண்ணேன். ஸோ மறுபடியும் இந்த இன்சிடெண்ட் தான் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இவங்க சார் அண்ணன் எல்லாம் சொன்னாங்க, ஒரு சில நேம் எல்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்களால மட்டுமே யாரும் பாதிக்கப்படலை, நிறைய ஆர்டிஸ்ட்டும் அதான் பண்ணிகிட்ருக்காங்க, நார்மல் பீப்புளும் அதான் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமே அதான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஒர்க்கு நமக்கு இருக்குது, இந்த வேலை நமக்கு இருக்குன்னு. முன்னெல்லாம் எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் இருந்தது, ஓகே இவங்க வந்து துணி துவைக்கிறவங்க, இவங்க பாத்திரம் கழுவுறவங்க, இவங்க ஒரு நடிகை, இவங்க ஒரு பிளாப்ளா, எல்லாருக்கும் ஒரு பார்த்தாலே தெரியும். இப்போ யாரை பார்த்தாலும் ஆக்டர் மாதிரியே இருக்காங்க எல்லாருமே. ஸோ யாரையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவங்கவுங்க வேலை இருக்குது, அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது, அவங்கவுங்க வேலையை பாருங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் வீட்டில் என்னோடய சிஸ்டரோட குழந்தை இருக்கான், யூடியூப் ஓப்பன் பண்ணுறான், ஓப்பன் பண்ணி அவன் ஏதாவது ஒரு பொம்மை படம் விளையாடணும்னு பார்க்குறான். பார்க்கும் போது அதில் ஏதாவது ஒரு அசிங்கமான வார்த்தை பேசுறது வருது. எதுக்கு அசிங்கமாக பேசுறீங்க? உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை வாழுங்களேன், எதுக்கு எல்லாரையும் அசிங்க அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கீங்க? அப்படி திட்டுறதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன யூஸ் இருக்கு? நீங்க யூடியூப் சேனல் ஓபன் பண்ணுங்க, எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சமான சமையல் பண்ணுங்க, அது பண்ணுங்க, எக்ஸெட்ரா எவ்வளவு இருக்கு எல்லாமே பண்ணுங்க. அசிங்கமா யாரும் பேசாதீங்க, எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கோம்ல. கோரிக்கையை சொல்லுங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் தமிழக அரசும் காவல்துறையும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி அசிங்கமா பேசுறவங்க மேல காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேங்க்யூ. சகோதரர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். நான் நடிகர் சிறிகோதயா. சமீபத்தில் ஒரு குழந்தை வந்து 3 வேடமும் அதுவே நடிக்குது. முதல்ல ஒன்று போட்டாங்க, அந்த குழந்தை வந்து அது ஏற்கனவே வந்த நிகழ்ச்சி தான், அது அந்த குழந்தை பண்ணிச்சு. ரமேஷ் அங்கே எப்படி மழை பெய்யுது, ரமேஷ் மழை எப்படி பெய்யுது, அந்த குழந்தை சொல்லுது, ரமேஷ் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே மழை தான் பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுது. கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது இந்த குழந்தை, ஆஹா எவ்வளோ அழகாக பேசுதுலான். அப்புறம் ஒரு 2-3 வாரம் அந்த குழந்தை சமீபத்தில் வந்து ஒரே வாரத்தில் உலகம் போகிறான் ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னு ஏதோ சொல்கிறாங்க. அந்த குழந்தை 2-3 வாரம் 3வது கிளிப் போடும்போது பார்த்தீங்கன்னா அது பொம்பளை வேஷம் போட்டிருக்கு, ஒரு பையன் வேஷமாக அந்த பைய அந்த குழந்த போட்டிருக்குது. பார்த்தா ஒரு லவ் சீக்வன்ஸு. அந்த பருவத்தில் என்ன உணர்வுகள்னு அதுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அந்த குழந்தைக்கு புகுத்துறாங்க. எது நகைச்சுவை, குழந்தைங்கிட்ட வந்து எது சொல்லணும், என்ன பண்ணும், வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அதெல்லாம் ஆடிக்கிட்டு பார்க்கும்போது ரொம்ப வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த மாதிரி போச்சுன்னா குழந்தைங்களோட மனோநிலைகள் அது எப்படி வளரும், அறியாத வயசில் சில விஷயங்கள்லாம் புகுத்துறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சமுதாய சீரழிவு அப்படி தான் சொல்லணும். அதாவது அவங்க இஷ்டியாக இருந்தால் பாரு இல்லாட்டி போன்னு சில பேர் விஷயங்கள் சொல்கிறாங்க, இருந்தாலும் அப்படி எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. சொன்ன மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து அந்த செல்ஃபோனு யூஸ் பண்ண தெரியும், சில பெரியவங்களாம் இருக்கிறாங்க 20,000 கொடுத்து குழந்தைக்கு வாங்கி தராங்க, அவங்களுக்கு வந்து ஒன் ஆன் பண்ணி பேசுவாங்க, எத்தனை பேருக்கு வந்து மெசேஜெல்லாம் அனுப்ப தெரியும். அது மாதிரி அதை ஃபீட் பண்ணுறது பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு உண்டான இதை மட்டும் ஃபீட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வேறு எதுவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா நம்ம பார்க்கும்போதே ஒரு விஷயம் பார்த்துட்ருக்கோம், எல்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னும் போது தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு வந்துட்டு இருக்குது.
நமக்கே இந்த மாதிரி இப்போ இருக்கும்போது குழந்தைகளோட மனநிலைகள் எப்படி இருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வன்முறையாக இருக்குது. அந்த சமீபத்தில் அந்த பப்ஜி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாகிட்டோம். இது வந்து எப்படி இது அப்புறம் யாருமே பார்க்கலாம், இந்த அதிகாரிகளும் யாருக்குமே இது போலையாது. ஏன் வந்து அமைதியாக இருக்கிறாங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சில பேர் அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த வருங்கால இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை புகுத்தணும். எப்படி சினிமாவுக்கு வந்து ஒரு சென்சார் இருக்கிற மாதிரி யூடியூப்லேயே வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தால் எல்லாம் அதுவே எரேஸ் ஆகணும், ஏறக்கூடாது, அப்லோட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலும் அப்படி அந்த கண்டென்ட் அப்படின்னாலே அப்லோட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஒன்று பண்ணணும் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அரசுக்கும் அவர்களுக்கு நான் ஒரு பணிவான ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நன்றி மேடம். சார், இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, நானும் ஒரு இயக்குனர் ரெண்டு படம் எடுத்திருக்கேன் சார். என்னோடய ரெண்டு இயக்குனர் ரெண்டு படத்துலையுமே வந்து ஆபாசமான காட்சிகளோ இல்லை நான் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி சீனோ தம் அடிக்கிற மாதிரி சீனோ வச்சதே கிடையாது. நானும் ஒரு இளைய தலைமுறையை தாண்டி தான் வந்திருக்கேன். இதெல்லாம் வச்சால் தான் சினிமா ஓடுனெலாம் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த மாதிரி பிரபலங்களை பயன்படுத்தி தன்னோட படத்தில் இருந்துச்சுன்னா நல்லா ஓடும் அப்படின்னு நினைக்கிற காலகட்டம்லாம் இப்போ போயிடுச்சு சார். அதுக்காக வந்து யாரும் வந்து இந்த சீப் பப்ளிசிட்டியில் உள்ளவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு நல்ல இயக்குநராக இருக்கிறது யாருமே இந்த வேலையெல்லாம் செய்கிறது இல்லை. ஆனால் சில பேர் அதை பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து ஏன்னா சினிமா துறை அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுத்தலமாக மாறிடுச்சு. யார் வேணால் வந்து படம் பண்ணலாம், யார் வேணால் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லலாம், எப்படி வேணால் படம் பண்ணலாம், அதுக்கு சில தணிக்கையின் சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. இவங்க கேட்குற கோரிக்கை இதனால தான் எனக்கு சினிமா வாய்ப்பு தெரியும்னா நாங்கள்லாம் அதெல்லாம் பண்ணியாக வந்தோம். இப்போ இந்த பொண்ணெல்லாம் அதெல்லாம் எவ்வளோ நடிகைகள் இருக்காங்க சார், அவங்களோட திறமையை பயன்படுத்திக்கிட்டு அந்த நடிப்புக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த இதான் வச்சு பண்ணாங்களே இல்லைய. அந்த மாதிரி ஆபாசமாக பண்ணுறவங்களை வச்சு என்ன படம் பண்ண முடியும் நம்ம? இப்போ சன் லியோன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டை வச்சு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி படங்கள் பண்ணிகிட்டு இருக்கவர்களை கூப்பிட்டு வந்து நம்மளுடைய குடும்ப படம்னு எப்படி காட்ட முடியும்? ஸோ அவங்க சொல்கிற காரணம் வந்து தப்பாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணாலும் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு எத்தனை இது இதுவே தப்பான ஒன்று தான் இல்லையா. இப்போ சினிமாக்காக ட்ரை பண்ணுற பொண்ணுங்கிறது நீங்கள் ஓ இப்படிலாம் பண்ணால் தான் சினிமாக்குள்ளே வர முடியுமா அப்படின்னு சொல்கிறதையும் நான் அதையும் கண்டிக்கிறேன் சார். அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயம். சில இயக்குநர்கள் நிறைய இயக்குநர்கள்லாம் அதை செய்கிறதில்ல. சில இயக்குநர்கள் வந்து தங்களுடைய படங்களில் இவங்களாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி பண்ணுறத நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது. இது அவங்களுக்கே தெரியணும். இதை நம்ம இதை மறைமுகமாக வந்து நம்ம இதை ஆதரிக்கிறோம். இவங்கெல்லாம் வந்து ஆபாசமாக பேசி பெரிய ஆளாக வளர்ந்து வர்றவங்கள நம்ம படத்தில் போடுறதுனால நம்ம படம் ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு கேவலமான சிந்தனை உள்ள இயக்குநர்களை நான் வன்மையாகவே கண்டிக்கிறேன் சார். நீங்க போட்டு உங்க அக்கா பையனையோ உங்க பையனையோ நீங்க தாராளமா கண்ட்ரோல் பண்ண முடியும். யூடியூப்ல மற்ற இடங்கள்லேருந்து அவங்களுக்கு தேவையான ஆப்ஸை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியும். அந்த ஆப்ஸை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். எல்லா வசதிகளும் அதில் இருக்கு. ஆனால் நீங்கள் வெறுமனமே இந்த மாதிரி ஆபாச ஆபாசம்னு சொல்றீங்க. நீங்கள் எல்லாமே திரையிலிருந்து வந்துருக்கீங்க. சீரியல்ல எடுத்து வைக்கிற காட்சிகள் வரலையா? படத்துல யூஸ் சர்டிபிகேட் கொடுத்த படங்கள்ல எடுத்து வைக்கிற அதுக்கெல்லாம் தணிக்கை இருக்கு சார். தணிக்கை பண்ணி வருது இல்லை. அப்போ குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிடாதா? பெண்கள் உருவங்களை பார்த்து மாட்டாங்களா? இல்லை ரோட்ல எவ்வளவு போறவங்க எல்லாருமே ஒழுக்கமா இருக்காங்களா? எல்லாம் வார்த்தைகள் சரியா பேசிருக்காங்களா? அந்த வார்த்தைகள் குழந்தைங்க காதல கேட்க மாட்டாங்களா? நீங்க என்ன படிக்கணும் என்ன சொல்லணுங்கிறத தாண்டி குழந்தைகளுக்கு இன்னைக்கு செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கோம். இந்த இடங்கள்ல வந்து அவங்களுக்கு திருப்பி நீங்க வந்து கலாச்சாரங்கிற போர்வையில அவங்க 20 வயசுல தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தள்ளி வைக்கிற மாதிரி கிடையாது. இல்லை இல்லை அப்படி கிடையாது. அந்தந்த வயசுக்கு அந்தந்த மாதிரி தான் சார் அதை கற்றுட்டு வந்திருக்கோம். நீங்கள் சின்ன வயசுல இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தீங்களா? நீங்கள் இப்போ ஆபாசங்கிறது வேறு சார், நீங்கள் வந்து கவர்ச்சிங்கிறது வேறுன்னு ஒரு நிறைய காரண விளக்கம்லாம் சொல்லுவோம். அதை சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா எத்தனை பேரண்ட்ஸுக்கு சார் வந்து அந்த இது தெரியும்? அதை தான் சார் சொல்லுவோம். நீங்கள் பார்க்கறது தான் உங்கள் சஜஷன் வரப்போகுது. எதுவும் உங்களுக்கு வந்து உள்ள வந்து கிடைக்க போகிறது இல்லை. நீங்கள் என்ன தேவை? ஆமாம் சார், ஆமாம். பெற்றோர்கள் ஒழுங்காக இருந்தால் குழந்தைங்களுக்கு அந்த மொபைல் போகும்போது அது தேவை. நான் அதைத்தான் சார் சொல்கிறேன். எப்படின்னா இதை வந்து அரசு மட்டும் வந்து செய்ய முடியாத ஒரு விஷயம் இது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கூகுள் அப்படிங்கிற ஒரு தளம் வந்து நம்ம எதை தேடுறோமோ அதை தான் அடுத்த டிராஃபிக் பண்ணி வந்து கொடுப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் பொதுமக்கள் ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு அகேன்ஸ்ட் சொல்லணும் கொடுக்கணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரோட கவனம் திரும்ப இருக்குமா இல்லையா?
சமூக வலைதளங்கள் வந்து சினிமா துறையில நேரடியா உங்க கூட இருக்கிறவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. வளர்ந்து வரவங்க மேல போடுறது ஒரு மாதிரி காழ்ப்புணர்ச்சின்ற மாதிரி இல்லையா? இல்ல சார், காழ்ப்புணர்ச்சி இல்ல. திறமையை காட்டு, நான் என்ன சொல்றேன்னா, திறமையை காட்டுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அதை இதை காட்டுறதுனால தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிட்ட ஒரு நிருபர் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து நார்மலா வீடியோ போட்டப்ப எனக்கு வியூவர்ஸ் வரல, எனக்கு கமெண்ட்ஸ் வரல, நான் கொஞ்சம் ஆபாசமா போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வியூவர்ஸ் வந்தது கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் சொல்றேனே, அந்த மாதிரி சில ஏற்பாடுகள் எனக்கு தேவையான, இதை பாக்குறவங்க மட்டும் பார்த்தா போதும், இது பார்க்காதவங்களுக்கு இது தேவையில்லைன்றது அவங்களோட ஒப்பீனியனா இருக்கு. அவங்களோட அடிப்படை நோக்கமே இதை மாதிரி போட்டு வியூவர்ஸ் நிறைய கொண்டாந்து நம்ம நிறைய பேர் பார்க்கணும், இது மூலமாக பப்ளிசிட்டி ஆகணும், இது மூலமாக நம்ம படத்தில் வரணும், சினிமாவில் நடிக்கணும், பெரிய லெவலில் வரணும், ஒரு பெரிய ஹீரோயினாவோ ஒரு ஹீரோவோ வரணுங்கிறது தான் அவங்க நோக்கம். இப்போ நம்முடைய ஐடியா என்னன்னா, இது ஆரம்பத்தில் தடை பண்ணவங்க தான், இப்போ பார்க்க முடியல, பார்க்க முடியாதான்னா இப்போ கூகுளில் நிறைய விஷயம் திரைப்படத்துறையில் வர்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு வந்து ஆர்வம் இருக்கும் இருக்கும் இருக்குங்களா? ஆனால் அவங்கவுங்க எடுத்துக்கிற முறைகளை பொறுத்து தான் இருக்கு. இப்போ வளர்ந்து வர இவங்க ஏன் இப்போ யாசிக் ஆனந்த் வந்து டபுள் மீனிங் படத்தில் வசனம் பேசுறா, அதே மாதிரி பீப் சாங் வரலையா, அப்போலாம் உங்களுடைய கண்டனங்கள் தெரிவிக்காம இப்போ இவங்களுக்காக மட்டும் கண்டனம் இவங்களுக்காகங்கிறது இல்லை. இன்னைக்கு முளைச்சு வந்து ஒன்று வருது, பெரிய ஆலமரமாக வந்துட்டு அப்புறம் பின்னாடி அதை அடுத்து எறிய முடியாத சூழ்நிலை வந்துருமேங்கிறதா ஒரு கண்டனம். இப்போ நீ கண்டனம் இது வந்து சொல்றது தப்புங்கிறீங்க நீங்க அப்போ சரியா இல்ல தப்பா இருக்கு, இத நடவடிக்கை எடுங்கிறதான். அது யாரு பூனைக்கு மணி கட்டுறதுங்கிறது ஒரு க்வெஸ்சன் இருக்கு. இப்ப நாம மணி கட்டிருக்கோம் அவ்வளவுதான். இன்னைக்கு எடுக்கிற நடவடிக்கை, இந்த நடவடிக்கை வந்து ரொம்ப பெருசா போய் இதை பாக்குறதே ஒரு கூட்டம் வருது. நிறைய பேர் அருவறுப்பான, நமக்குள்ளேயே ஒரு அருவறுப்பு உள்ள மறைஞ்சிருக்கு. நாம இதை பாக்குறப்ப நாம மட்டுமே நம்ம சுத்திரமும் கெட்டு போயிட கூடாது, இது பெருசாயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு நல்ல எண்ணம் தான். தவிர இது தவறா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல சார், அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த பீப் சாங்குக்கு உலக ஒட்டுமொத்த தமிழர்களே சேர்ந்து அந்த வார்த்தை கண்டன குரலை எழுப்பி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு எல்லாம் போய் எல்லாம் நடந்து செஞ்சு அப்ப எல்லாருமே நம்ம கேட்டோம் இல்லையா? உச்ச நட்சத்திரங்களுக்கு உங்களுடைய இந்த கண்டன குரல் இடாம இப்போ வளர்ந்து வர இவங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்க எழுதுறது சரி, ரொம்ப அவங்களோட வளர்ச்சியில இக்காலத்துல இதெல்லாம் வளர்ந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா நம்மளுடைய தலைமுறைகளுக்கு ரொம்ப ரொம்ப சங்கரமா இல்ல, வளர்ந்து வர்றது தவறான முன்னுதாரணம் ஆகக்கூடாது, ஆயிடக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். வேற ஒண்ணு சொல்றீங்க, நடிகைகள் அரைகுறையா பதிவிடுறாங்க இல்ல, எல்லாத்தையும் சேர்த்துதான் சார் சொல்றேன். சிவாஜி படத்துல ஆம்பளை பாட்டுல வருது அரசு அனுமதிச்சு தான் அந்த படம் தெரிவிக்கப்படுது கௌதம் வாசகன் நடிச்சது, கௌதம் கார்த்திக் நடிச்ச படத்துல டபுள் மீனிங் வார்த்தை ஓபனாவே சொன்னாங்க.
தணிக்கை குழு ஒண்ணு இருக்கு சார், ஆனா இது இல்ல சார். நீங்க அந்த கம்ப்ளைண்ட் காப்பி பாத்தீங்களா சார்? நீங்க நான் தான் பிரஸ் மீட்டுக்கு வந்திருந்தேன், நீங்க கம்ப்ளைண்ட் காப்பி எங்கட குடுத்துறீங்க, நான் நியூஸ் போடுறேன், உங்களுக்கு அனுப்பிடுறேன். அது என்னன்னு போடுங்க, அந்த கண்டென்ட் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு அரை நிமிஷம் சொல்லுங்க. நான் டார்கெட் பண்ணி சொல்லிருக்கீங்க, நாலு பேரை மட்டும் டார்கெட் பண்ணி சொல்லிருக்கீங்க. இதுலயே நீங்க தெரியுது, நீங்க போய் பேசுறது போய் நான் ஏழு பேரை குறிப்பிட்டிருக்காங்கல்ல. சினிமா துறையினர் வந்து எப்படி பேசுறாங்கன்றது எனக்கு இதுவும் கிடையாது. எது சார் ஃப்ரீ கண்ட்ரி? அப்ப நீங்க ரோட்ல போற இருங்க, ஃப்ரீ கண்ட்ரிங்கல ரோட்ல போற பொண்ணு நீங்க தொட முடியுமா? வாங்கிட்டு பேசுங்க, நீங்க பேசிறது மட்டுமே எனக்கு வரல. சரியா, முதல்ல கேள்வி உள்ளாயிட்டு பேசுங்க. இது ஃப்ரீ கண்ட்ரி, அவங்க பண்றது உங்களுக்கு பிடிக்கல, நீங்க போய் கம்ப்ளைன்ட் பண்றீங்க, அத நான் கேக்கல. ஆனா உங்க கம்ப்ளைன்ட் ஏன் சினிமா துறை நோக்கி இல்லங்கறதா என் கேள்வி, அதுக்கு பதில் சொல்லுங்க. சினிமா துறை நோக்கில சார், ஆபாசன்றது எல்லாமே ஒண்ணுதான் சார். இப்போ நீங்க சினிமா துறையில பாக்கிறது வந்து நம்ம வேணும்னா டிக்கெட் வாங்கி போய் படம் பாக்குறோம், வேணும்னா டிவியில வந்து டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணி தான் நம்ம போய் படம் பாக்குறோம். இன்னைக்கு சமூக வலைத்தளம்ன்றது இந்த பேண்டமிக்ல வந்து கல்வி அடிப்படைன்றது ரொம்ப கெட்டு போச்சு. கல்வி இல்லாத ஒரு சூழ்நிலை, எல்லாரும் ஆன்லைன் கிளாஸுக்கு வந்துட்டாங்க. அப்ப எல்லார் கையிலுமே வந்து ஸ்மார்ட் போன்ன்றது வந்துருச்சு, நீங்க புரிஞ்சுங்களா? அப்ப அந்த மாதிரி என் வீட்டுல வந்து குழந்தை இருக்கு, என் குழந்தை கெட்டு போயிடக்கூடாது, நான் துடிக்கிறேன். உங்க வீட்டுல குழந்தை இருந்தா நீங்க பாக்க விடுவீங்களா இந்த மாதிரி விஷயத்த? இதே இலக்கிய ரவுடி பேபி சூர்யா திருச்சி சாதனா ஜிபி முத்துக்கு நான் அடிக்காத டேகே இல்ல, நான் போடாத ரிப்போர்ட்டே இல்ல அவங்க சேனல்ல. இது வரைக்கும் அந்த யூடியூப் நிறுவனம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க? நான் உங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. நீங்க இவங்க மேல புகார் தெரிவிக்கிறது நியாயம், மாற்று கருத்து இல்ல. அப்ப இவங்க என்ன வேணா பேசலாம், நீங்க பத்திரிகை நீங்க வந்து ஏத்து பண்றீங்களா? நான் சினிமா துறையில கண்டனம் தெரிவிக்கிறேன் சார். இந்த மாதிரி ஆபாசங்களை வந்து தமிழ்நாட்டுல வந்து விதைக்க கூடாது சார். ஆபாச தலன்றது வேற, ஆபாசன்றது தலம் வேற. அது சம்பந்தமா டிஜிபி இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கீங்களா சார்? என்னோட புகார்ல வந்து எங்கன்னு கேடுங்க. இந்த இரண்டு வருட காலங்கள்ல வந்து சினிமான்றது இங்க இல்ல, புரியுதுங்களா? இந்த கொரோனா காலங்களில் வந்து சினிமான்றது இங்கே இல்லை. முழுக்க முழுக்க
இன்னைக்கு சமூக வலைதளங்கள் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு என்டர்டைன்மா மாறி போயிடுச்சு சரிங்களா. இப்ப மறுபடியும் மூணாவது அலை உருவாக போகுது. என்னோட நோக்கம் என்னோட பயம் அதுதான், இந்த மூணாவது அலை உருவாச்சுன்னா மறுபடியும் மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கும் போது இன்னும் இவங்களால வந்து அதிகமான கெட்டு போயிட்டு எல்லாருக்கும் அந்த மனசுல அந்த ஆசை வர ஆரம்பிச்சிடும். நம்மள இந்த மாதிரி அறகுறையா ஆடலாமா, நம்மளும் அறகுறையா எல்லாரையும் திட்டலாமா, நம்மள செலிப்ரேட் ஆகிடலாம், அவார்டு வாங்கிடலான்ற எண்ணங்களை வர வைக்க கூடாது. அதுக்கான முற்றுப்புள்ளி இது. நான் என்னோட கோரிக்கை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் அஞ்சு மாவட்டங்கள்ல இவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது நான் மட்டும் ஏழுமலாகி நான் மட்டும் வந்து புகார் கொடுத்தல, நிறைய இயக்கங்கள் சார்ந்து இவங்க மேலே புகார் கொடுத்துருக்காங்க, நிறைய ரெண்டு மூணு லாயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹைகோர்ட் லாயர் கொடுத்துருக்காங்க, பல்வேறு தரப்பினர் வந்து சார் திரைத்துறையினர் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நீங்க பாருங்க, நீங்க கண்டென்ட் வந்து தவறா புரிஞ்சுக்கிறீங்க. திரைத்துறையினர் வந்து சமூக பற்று உள்ளவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து நான் திரைத்துறையை குறை சொல்லிங்க வரல, அவங்க சொன்ன மாதிரி அதுக்கு தணிக்கை குழு இருக்கு. இப்ப நீங்க நார்மலா நீங்க சன் டிவியில ஒரு நாடகம் பாருங்க, கீழே போடுறாங்க சார், கீழே போடுறாங்க. நீங்க இதே பேஸ்புக்ல வருது அவங்களுக்கு, இல்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து ட்விட்டர்ல வருது. தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க சார். சரி, இப்ப சன் டிவில நாகேஸ்வரன் ஒரு நாடகம் ஓடுச்சு இருங்க சார், சன் டிவில நாகேஸ்வரன் ஒரு சீரியல் போயிருந்து தெரியுங்களா, அதை வந்து இந்த மாதிரி கண்டனம் தெரிவித்து ஒரு எபிசோடு ஸ்டாப் பண்ணாங்க. இது இந்த விஷயம் உங்களுக்கு பத்திரிகையாளர் தெரியும்ல, எப்படி சார் பண்ணாங்க அதை? அதை நாலேஜ் உள்ளவங்க அதை பண்ணாங்க, நாலேஜ் இல்லாதவங்க அதை பார்க்குறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே முடிய முடியாது. நம்ப நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து நல்லா கேட்டுங்க சார், நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து படித்தவங்க அவங்க துறையில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளை வந்து அவங்க கரெக்டாக வளர்க்குறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கார்டு போட்டு கொடுக்குறாங்க, 18 போய் எல்லாம் லாகின் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே தான் சார். சென்னையை தாண்டிட்டீங்கன்னா பாமர மக்கள் சார், பாமர மக்கள் வந்து இதனால் அழிஞ்சு போகிறாங்க சார். பாமர மக்களோட பிள்ளைகள் வந்து இந்த செக்ஸுவலில் வந்து இறங்கி இன்றைக்கி அப்பா யார், அக்கா யார், தங்க யார், மனைவி யாருன்ற அளவுக்கு மாறி போகிறாங்க. இன்றைக்கி நீங்களே பார்க்கலாம் சார், இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனலில் வந்து ஃப்ராங்க்ஸோன்ற பேரில் எல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து முறையா? 10 பையன் வந்து 35 டீச்சரை மடக்கி நான் அவங்கள லவ் பண்ணுறேன் இல்லைன்னா இப்போ செத்துருவேன்றான், அவங்க உடனே வந்து அந்த பாதாளக்குழியில் தள்ளப்பட்டு நான் சரி ஓகேன்றாங்க. அப்போ இந்த சமுதாயம் அந்தமாதிரி போகலாமா? அப்போ இது மாதிரி எல்லாருமே இந்த இதை தானே விதைக்கிறீங்க பசங்க மனசில். அப்போ இனி என் பையன் 10 படிக்கும் என்ன பண்ணுவான்? நம்மளும் நம்ம டீச்சர் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கும், எனக்கு கூட என் டீச்சர் மேலே அபிப்பிராயம் இருந்தது சார், அன்பு இருந்தது, காதல் இருந்தது. அந்த காதலுக்கு பேர் வந்து அன்பு. தாய்க்கு பின் நமக்கு ஆசிரியர் தான் குருவாக நம்ம நினைக்கிறோம். அந்த குருவை வந்து நீங்கள் வந்து உங்களோட கவர்ச்சி வலையில் விளைவிக்கிறீங்க, இது வந்து சமுதாயத்துக்கு நல்ல விஷயமா? இதை நான் கேட்கக்கூடாதா? இவங்க வந்து ஆணூர் இருங்க சார், இருங்க சார். இப்போ ஜிபி முத்து வந்து ட்ரோல் பண்ணுறாங்க அவரை வச்சு. ஜிபி முத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து அவர் ட்ரோல் பண்ணுறாங்க. 10 யார் சார்? பப்ளிக்லாம் வேலையே இல்லையா? பப்ளிக் எல்லாரும் 24 மணி நேரம் உக்காந்து ஜிபி முத்து கடிதம் போகிறது தான் பப்ளிக்கோட வேலையா? இந்த பேண்டமிக் இல்லாமல் வந்து சாப்பாடு வழி இல்லாமல் சாவறான் சார், வாழ்வாதாரம் இல்லாமல் இழந்து போயிட்டான். இன்னைக்கு நம்ம குடும்பம் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான் எல்லாரும். அதெல்லாம் விட்டுட்டு ஜிபி முத்துக்கு வாங்கி கடிதம் போடுறது, காண்டம் ஆன போகிறது, இதெல்லாம் சார் பப்ளிக்கோட வேலை. இவரே ஒரு 10 செட் பண்ணிக்கிறாரு, அவர் கூட வச்சுக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு ஃபோனும் ஒரு ஹெட்செட் எடுத்துன்னு வந்தார். இன்னைக்கு ஆப்பிள் லேப்டாப்பில் ரிமோட் போட்டு லைவ் போடுறாரு. எப்படி சார் போடுறாரு? இன்னைக்கு அவரோட டர்னோவர் எழுதுமா சார் கூகுளிலேருந்து கொடுக்குறது, யூடியூப்லேருந்து இயர்லி டர்னோவர் 8 crore 60 lakh அவரோட டர்னோவர் சார். நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் சார் அவரோட வருமானத்தெலாம். நான் இன்னைக்கு எப்படி வராரு அவர் சார்? நான் ஒரு குற்றவாளிகளை எடுக்கும்போது அதில் போய் ஆராய்ந்து பார்க்குறேன் சார், எல்லாத்தையும் நான் சர்ச் பண்ணுறேன் சார். ஆ என்னென்ன மாசம் எந்தெந்த ரெவன்யூ வருது, எவ்வளவு டாலர்ஸ் இவருக்கு வருது, இவரோட எத்தனை சேனல், இவர் எத்தனை பேர் வச்சு ட்ரோல் பண்றாரு. உண்மையான சம்பவங்களை கொடுத்துருக்காங்க, அதுக்கெல்லாம் தீர்வு கண்டுமா? நான் என்ன கேக்குறேன், இவங்க கோடி கணக்குல சம்பாதிக்கிட்டோம், புறகட்டும், பெரிய திரைய உலகத்துல வந்து இவங்க மிகப்பெரிய ஸ்டார் ஆகட்டும், சன்னிலியா கூட நடிக்கட்டும், ஆமா யாரு கூட வேணா நடிக்கட்டும், அது என்னோட கோரிக்கை இல்ல சார். என்னோட சமுதாயத்துல வந்து ஆபாசத்தை கலக்காதீங்க, பொது தளத்துல ஆபாசத்தை எடுத்துட்டு வராதிங்க. ஆபாசத்துக்கு தனி தளங்கள் இருக்கு, அதுல போய் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அவுத்து போட்டாலும் என்ன வேணா பண்ணிட்டு போங்க. பொது தளம்ன்றது இன்னைக்கு 5 பையன்ல இருந்து 60, 70, 80 வயசு வரை ஆளு எல்லாருமே பயனுக்கு ஒரு விஷயம், புரியுதுங்களா? அதை புரிஞ்சுங்க. இத வந்து ஒரு 5-6 பேர் ஒரு குறிப்பிட்ட ஆளுநர் மேல வைக்கிற குற்றச்சாட்டா எடுத்துக்காம சமுதாய நலனுக்காக பிள்ளைங்க நலனுக்காக ஒரு பித்தோங்கிற முறையில அப்படி எடுத்துக்கிறோங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அதான் வேற ஒண்ணும் இல்ல, யார் மேலே குறிப்பிட்ட இது கிடையாது.
காழ்ப்பு வச்சு கிடையாது. அவங்க வளர்றாங்களே அவங்க சம்பாதிக்கணும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதனால நம்ம பிள்ளைங்க கெட்டு போற வாய்ப்பு இருக்கு, இதனால நம்ம சமுதாயம் கெட்டு போற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். கண்ணி வந்து தடம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க ஆன்லைன்ல போனதுக்கு அப்புறம், அதே மாதிரி இப்ப இணையதளத்துல இது மாதிரி வைரலா வீடியோ போடுறதுனாலயும் அதுவும் சமூகம் வந்து சீரழிது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப உங்களுடைய குற்றச்சாட்டு வந்து இவங்க மேலயா இல்ல கல்வி வந்து தடம் மாறி போயிட்டு அப்படின்றதுனால அவங்க அரசு மேலயா? கல்வி வந்து தடம் மாறி போல சார். கல்விக்கான பிளாட்ஃபார்ம் இப்ப இல்ல, பேண்டமிக்ன்றதுனால கல்வி வந்து இப்போ காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் எங்கேயுமே ஓப்பன் ஆகலை. பசங்க போயிட்டு அந்த 10 மணி நேரத்தில் அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களோட நினப்புகள் வேறு, மிஸ் இருப்பாங்க, பிரின்ஸிபல் இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க, அந்த பயத்தோடு அவங்க பயம் கால் பண்ணி வச்சுக்கூட உள்ளே படிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ அவங்க 24/7 வந்து வீட்டில் இருக்கிறாங்க, இவங்க நினைக்கிறதா படிக்க முடியும், இவங்க நினைக்கிறதா செய்ய முடியும், அந்தமாரி தளத்தில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். அப்போ அந்தமாரி டைமில் வந்து இந்தமாரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சுட்டு உள்ளே வந்தால் இவங்களோட நினப்புகள் வந்து படிப்பில் இருக்குமா எதில் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இது குறித்து ஏதாவது துறைக்கு நீங்கள் கடிதம் எழுதுனதோ இல்லை வந்து தெரியல? இல்லை சார், நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து டிஜிபி அலுவலகத்தில் 2 அடி மனு கொடுத்துருக்கேன், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிஎம் செல்லு கொடுக்க போகிறேன். டிபி அலுவலகத்தை தாண்டி தான் டிஜிபி அலுவலகத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அதுக்கும் ஒரு டைம் நீங்கள் போயிட்டு மனு கொடுத்துட்டு இது மாதிரி உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்திட்டு அதுக்கப்புறம் டிஜிபி அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் மனு கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட நான் அங்கே தான் சார் பல காலங்களில் நீங்கள் வந்து இது மாதிரி உங்களுக்கு வரும்போது பள்ளி கல்வித்துறை தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட உங்களுடைய கவனத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறம் நான் மேற்படி உங்களுடைய நடவடிக்கை எடுக்கணும்னு எங்கள் தரப்பில் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சார், நான் வந்து என்னோடய முதல் கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மோட தனிப்பிரிவு தான் எடுத்தோம். எங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணோம், அதுக்கான அப்பாயின்மெண்ட் நம்பர் வாங்கி ஃபாலோ பண்ணோம். எங்களுக்கான வந்து மதிப்பீடுகள் கொடுக்கல, எங்களுக்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கல. அதனால் வந்து நாங்கள் ரெண்டு சைடுமே ட்ராவல் பண்ணோம். ஒன்று காவல்துறையினால தான் இந்த இப்போ தனிப்பிரிவில் கொடுத்தாலும் அவங்க யார்கிட்ட கொடுப்பாங்க? காவல்துறையினர் தான் இந்தமாரி குற்றப்பிரிவில் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம இங்கே கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து தமிழ்நாடோட சிறப்பு அதிகாரி டிஜிபி எல்லாருக்குமே அவர் தான் லேண்ட் ஆர்டர் க்ரைமில், அதனால் அவர்கிட்ட கொடுக்கல. நாங்கள் 2வது பெட்டிஷனை தான் வந்து நாங்கள் டிஜிபியிட்ட கொடுத்தோம். நாங்கள் முதல்ல மூவ் பண்ணது வந்து சிஎம் சொல்லி தான் மூவ் பண்ணோம். அங்கே கிடைக்காத நிலையில் தான் நாங்கள் இங்கே கொடுத்தோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பாஸ்.